ஹாய், ஹலோ, வெல்கம் டு அரசு வையகம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அளவு ஜாக்கெட் போட்டு டேப் இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 ஜாக்கெட் விட்டு 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா கையோட நீளம் அதிகம், அதனால 1 மீட்டர் அளவுக்கு துணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியுடைய இது வந்து நல்ல சைடு. ஸோ அப்போ நல்ல சைடை வந்து நம்ம திருப்பி போடணும் மார்க்கிங் பண்ணும்போது. இப்போ இது வந்து ஜாக்கெட்டுடைய பின்புறம். ஸோ இதை வந்து ஒரு க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. அளவு ஜாக்கெட்டை வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஹாமோலும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வச்சுட்டு துணி காய வைக்கிற கிளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. ஸோ அது அசையாமல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ப்ளவுஸுடைய ஷோல்டர், யூஸ் பண்ண ஜாக்கெட்டுன்றதுனால இதனுடைய ஷேப் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க. அளவு ஜாக்கெட்டை மார்க் பண்ணி தைக்கும் பொழுது என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கெட்டை தைச்சவங்க எப்படி தைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். அதில் தப்பு இருந்தாலும் அதே தப்பு நமக்கு இங்கே வரும். அளவு எடுத்து தைக்கும் போது அதனுடைய கான்செப்டே வேறு. அது வந்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் டாட் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு அளவு ஜாக்கெட் வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த கீழே வந்து இந்த கரையில் வந்து இந்த மாதிரி நூல் பிசுறெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டை வந்து உள்ளே மடித்து தைச்சிருப்பாங்க, அதுக்காக வந்து ஒரு 2 இன்ச்சுக்கோ இல்லை 1 ஸ்கேல் அளவுக்கோ கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இது வந்து மடித்து இப்படி தைச்சிருவாங்க. அப்போது ஜாக்கெட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது தைச்ச ஜாக்கெட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜாக்கெட்டை வந்து இந்த கோடு மேலே வைக்கணும், இந்த 2வது கோடு மேலே வைக்கணும். வச்சுட்டு ஜாக்கெட்டை வந்து ரொம்ப இப்படி இப்படிலாம் இழுத்துறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பின்ன கழுத்துக்காக நம்ம வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ பின் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் வந்து முடிகிற இடம் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம வெட்ட மாட்டோம் ஜாக்கெட்டை, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மடித்து உள்ளே வந்து தைச்சிருப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும், இதுக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும், அங்கே தான் நம்ம வெட்ட போகிறோம். ஸோ வெட்ட போகிற இடத்த வந்து இந்த எல்லோ கலர் டைஸால் மார்க் பண்ணுறேன். இது வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பின்னங்கழுத்து வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜாக்கெட்டுடைய ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து இங்கே முடியுது. ஸோ முடிகிற இடத்துல 1 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அப்போது கட்டிங் வந்து எங்கே பண்ணியிருப்பாங்க, இதுலேருந்து 1/4 இன்ச் முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஸோ 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு 1 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே 1 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் இங்கே முடியுது அப்படின்னா இதுக்கு மேலே தான் வந்து கட்டிங் பண்ணியிருப்பாங்க. மேலே கட் பண்ணதுனால தான் உள்ளே தைக்கும் போது நமக்கு இங்கே மார்க்கிங் கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுடலாம் இங்கே மட்டும். இந்த இடத்துல வந்து முடிகிற இடத்துல 1 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்போனா இங்கே கட் பண்ணால் மட்டும்தான் இங்கே தைக்க முடியும். அதனால் இதுக்கு வந்து 1/4 இன்ச் முன்னாடி 1 மார்க்கிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுடைய டாட் வந்து இங்கே இருக்குது. ஸோ டாட் எங்கே இருக்கோ அங்கே, எங்கே ஸ்டிச் ஆகிருக்கோ அங்கே 1 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் வந்து இங்கே 1/2 இன்ச் இங்கே 1/2 இன்ச் பிடிச்சிருப்பாங்க. ஸோ 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் எதுனாலும் நம்ம விருப்பம் தான், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ
எங்கே ஃபஸ்ட் இங்கே டாட் வந்து தைச்சிருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ரெண்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அப்போ டாட் வந்து பிடிக்கும் போது ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணிருக்கிற 1, 2, 3 இந்த மூணாவது பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த ஜாக்கெட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கிங் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம அங்கே தான் ஸ்டிச்சிங்கே போட போகிறோம். ஆனால் நம்ம லூஸ் விட்டு தைப்போம் இல்லையா, ஒரு 1.5 இன்ச் இல்லை ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அளவு விட்டு தைப்போம், அதுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போது ஜாக்கெட்டை வந்து பழைய பொசிஷனுக்கே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, நெக்கு, ஷோல்டரு, டாட்டு இதெல்லாமே மார்க் பண்ணியிருப்போம். அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போது கை ஹாமோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணணும், ஏன்னா இங்கே கட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஸ்டிச்சிங்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு மார்க்கிங் வந்து இப்படி கிடச்சிருக்கும். இப்போ இதெல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. ஸோ முடிகிற இடத்துல சும்மா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே ரிவர்ஸில் வச்சு ஒரு டேப் சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அச்சு வந்து இங்கே விழும். இப்போ இதான் வந்து பேக் டாட்டுக்கு மார்க்கிங்கு. ஸோ பேக் டாட் வந்து எப்படி பண்ணணும்னா இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, சென்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் எடுத்துகிட்டு வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வரையணும். இப்படி வரும். ஸோ இது வந்து டாட்டு. இப்போ இந்த ஹாம் ஹோல் மார்க்கிங்க்கு வந்து இந்த ப்ளவுஸை வந்து இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஹாம் ஹோல் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இது மேலேயே வந்து நம்ம இந்த சாக் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த ஹாம் ஹோலில் வச்சு தட்டினோன்னா அந்த மார்க்கிங் விழும், அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து தைச்சிருக்கிற பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து நம்ம எங்கே தைக்கிறதுக்காக தைச்சா வரப்போகிற ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். தைச்சா ஒரு அளவு வரும் இல்லையா, அங்கே தான் நம்ம இதை வந்து அளவு வைக்கணும். ஸோ கீழே இறக்கிருக்க பாருங்கள், இந்த கேப்பில் வைக்கக்கூடாது, இதுக்கு இந்த கேப்பை விட்டுட்டு இங்கேருந்து வைக்கணும். இங்கேருந்து வச்சுட்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ப்ளவுஸை வந்து வச்சுட்டு அப்படியே மார்க்கிங் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சு விழும். ஸோ அந்த அச்சில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னங்கழுத்து வந்து இறக்குறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட்டட் லைனில் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. பின்னங்கழுத்து வரைஞ்சிட்டோம், ஆமூல் வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் ஜாக்கெட் டாட் வரைஞ்சிருக்கோம், இடுப்பு சுற்றலும் வரைஞ்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து பேக் பார்ட்டுடைய ப்ளவுஸ்
மார்க்கிங் பண்ணுற அளவு முறை. இப்படி தான் வந்து ஜாக்கெட்டுடைய பின்பக்கம் வந்து நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். ஸோ இப்படி மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அளவு ஜாக்கெட்டில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஜாக்கெட்டை வந்து கட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.